இங்கே எதுவும் பண்ணிடாதீங்க, ஃபேமிலி ஏரியா. டேய் இறங்கடா, இறங்கடா. சேஃப்டி வச்சு. வச்சிருக்கிறேன், சிரிக்கிற. சாரி. ரெண்டு நிமிஷம் டபு டபு பாட்டு வாங்கி கிளம்புறோம். சும்மா எத்தனை வாட்டி அடிப்ப, பார்த்துட்டு அந்த கருப்பு வண்டி தானே. சரி வை வண்ட. பாத்துக்கிறோம். போலீஸ் கிட்ட என்ன சொன்னேன்? மூச்சு கூட விடல. அப்போ பிரம்மா கிட்ட எங்களை பத்தி எதுவுமே சொல்ல? சத்தியமா சொல்லு. அப்ப பணம் இங்க என்கிட்ட தான் இருக்கு. நேத்து கூட யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த பிரம்மா கையால் நீங்கெல்லாம் சாகட்டி பேசினபடியே பாதி பாதி கொடுத்துடணும். சரி, அப்ப எங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, உன்னை விட்டுரும். என்ன சத்தியம்? போலீஸ்க்கு எங்களை பத்தி எந்த தகவலும் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம். எங்கள் அப்பா அவங்கள சத்தியமாக நான் போலீஸ்ட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன். கிளம்பலாம். கிளம்பலாமா? ம், இப்படியே வா. ஆமாம், முகமுடிலாம் போடல, நீங்கள் இருக்கிறோன்னு தெரிஞ்சிடும். பரவாயில்லையா? பரவாயில்ல. ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, பார்த்து. அப்பா அவங்களை சத்தியமாக நான் போலீஸ்ட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன். உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டேப் எடுத்துகிட்டு போய் 5 காப்பி போடுறீங்க. உங்களுக்கு ஒன்று, போலீஸுக்கு ஒன்று, மினிஸ்டருக்கு ஒன்று, பத்திரிகைக்காரர்களுக்கு ஒன்று அனுப்புங்க. அப்புறம் பாருங்கள் கவர்மெண்ட் இந்த கேஸை எப்படி ஊற்றி மூடுதுன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, அங்கே போனால் எத்தனை காப்பி வேணால் போட்டுக்கலாம். அப்புறம் ஏட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க சீக்கிரம். நம்ம டாக்டர்னு எடுக்க போகிற படத்துக்கு ஒரு சீனி வச்சேன், ஆரஞ்சு பழம் வச்ச ஒரு சீன். ஆரஞ்சு பழம்? ம், என்னடா சீனு? ம், ஃபஸ்ட்டு டைரக்டர் கிட்ட தான் சொல்லுவேன். ஏய், நம்ம இன்னும் சீன் யோசிக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஆகல. க்ளோஸ் பஸ். நீங்கள் சாவுலேருந்து பொழைப்போமான்னு யோசிக்கிறீங்க, நாங்கள் பொழைச்சி என்ன செய்யலான்னு யோசிக்கிட்டு இருக்கோம். நம்பிக்கையோட வர்றோம் பஸ். Thank you.
அமைச்சர் மகன் கடத்தல் விவகாரத்தில் திடீர் திருப்பமாக தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் 4 பேர் நேற்று மாலை சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். அவர்களை இன்று சென்னை பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். என்ன சார் எங்க முன்னாடி எப்படி பண்றீங்க? நாங்க கோர்ட்ல இருந்து ஜெயிலுக்கோ இல்ல ஜெயில இருந்து கோர்ட்டுக்கு போகும்போது கண்டிப்பா தப்பிக்க மாட்டோம். அப்படி நாங்க தப்பிக்க பார்த்தோம் சொல்லி எங்களை சுட்டு கொன்னா அது திட்டமிடப்பட்ட படுகொலை, மர்டர் பிளான், அது காரணம். இவர்தான், அதான் சரண்ராணும். அருமை பிரகாசம், செருப்பு கீழே விட்டுருங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை. உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை. தம்பி, பேர் சொல்லுங்க. அருமை பிரகாசம். தாப்பனார் பேர்? ஞானோதயம். போன மாதம் அக்டோபர் 25 நீங்கள் கடத்தப்பட்டீரா? தலையெல்லாம் ஆட்டக்கூடாது, வாயால் சொல்லணும். ஆமாம் சார். எத்தனை பேர் கடத்தினாங்க? 4 பேர். போன மாதம் அக்டோபர் 25 இதோ இந்த தாஸ், பகலவன், சேகர், கேசவன்கிற 4 பேர் தானே கடத்தினாங்க உன்னைய? இல்லை சார், இவங்க இல்லை சார். இவங்களாம் இல்லை சார். தம்பி பயப்படாத, பயப்படாத, இன்னொரு வாட்டி நல்லா பாரு. இந்த 4 பேர் தானே? இல்லை சார். இல்லைப்பா, நல்லா பாரு, இந்த 4 பேர் தான் சரணம் அடைஞ்சிருக்காங்க. இல்லை சார், இவங்களாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தே இல்லை. இல்லையா? அது வந்து இவரான புட்டுக்குச்சே என்ன ஓய், உங்களுக்கு ராசியே இல்லைங்க. போடு.